ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜென்னை குக்ஸ். இன்றைக்கி நம்ம சுலபமான முறையில் சுவையான பாப்கார்ன் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமாக இருந்தால் இதுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாப்கார்ன் வந்து பொதுவாக எல்லா குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். நம்ம ரொம்ப அதிக விலை கொடுத்து கடைகளில் வாங்குவோம். கடைகளில் வந்து பேக்கெட்டில் இந்த மாதிரி சோளத்தை விற்பாங்க, நம்ம வாங்கி வீட்டில் பொறிச்சிக்குவோம். ரொம்ப கம்மியான விலையில் நம்ம இவ ஈஸியாகவே நல்லா சுவையான பாப்கார்ன் வீட்டிலே எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள், நான் வந்து மக்காச்சோளம் எடுத்திருக்கேன். இந்த மக்காச்சோளத்தை வந்து நீங்கள் கரெக்டாக பார்த்து வாங்கணும். நல்லா கொஞ்சம் சின்ன சின்னதாக இருக்கிற மக்காச்சோளம் தான் வாங்கணும். அதுதான் வந்து பாப்கார்ன் செய்கிறதுக்கு நல்லா வரும். பெருசாக இருக்கிறது வாங்காதீங்க. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் மஞ்சத்தூள் எடுத்துக்கோங்க, கொஞ்சம் உப்பு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம பாத்திரத்தை அடுப்பில் வச்சு நல்லா சூடானதும் தேங்காய்னா ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் ஊற்றிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. இப்போ நான் ஒரு 2 கைப்பிடி அளவு நான் இதில் வந்து இந்த மக்காச்சோளத்தை போடுறேன். அதில் தேவையான அளவு உப்பும் மஞ்சத்தூளும் போட்டுருங்க, அவ்வளோதாங்க. இது சூப்பராக இருக்கும் தேங்காய் எண்ணெயில் செஞ்சிங்கன்னா. இப்போ வந்து நல்லா இப்படி கிளறி விட்டே இருங்க. நல்லா இப்படி கிளறி விட்டே இருக்கும்போது 1-2 இப்படி வெடிக்கும். வெடிக்கும்போது ஒரு தட்டு போட்டு நல்லா மூடி வச்சிடலாம். மூடி வச்சோடனே அந்த வெடிக்கிற சவுண்டு வந்து நின்னோடனே நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு பாப்கார்ன் வந்து ரெடி ஆயிரும். பாருங்க, இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பரான பாப்கார்ன் வந்துச்சு. இந்த தேங்காய் எண்ணெயில் செய்கிறதுனாலங்க பாப்கார்ன் வந்து கடையில் கிடைக்கிற பாப்கார்னோட சூப்பராக கிடைக்கும். கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.